வணக்கம். இன்னைக்கு சக்கர வியாதியும் கால் பாதுகாப்பும் அப்படிங்கிற தலைப்பில் பேச போகிறேன். கால் பாதுகாப்புன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, கால்களானது உடம்புல ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம், ஒரு உறுப்பு. இந்த உறுப்பு நம்முடைய உடம்புல உள்ள அவ்வளோ எடையையும் தாங்கக்கூடிய சக்தி உள்ளது. ரெண்டாவது, நம்மளை வழி நடத்தக்கூடியது. ஒரு அவசரத்தில் தப்பிக்க ஊடகமும் அது உதவி செய்கிறது. நம்ம கைக்கு வந்து சில வேலைகள் செய்கிறோம், நம்ம எழுதுகிறோம், சாப்பிட்றோம், ஆனால் நம்ம வெயிட்டை தாங்குகிற சக்தியோ நம்மளை ஓடி போய் காப்பாற்றுறதுக்கு சக்தியோ நமக்கு கிடையாது. ஆனால் காலுக்கு அது மாதிரி பெரிய வல்லமையான சக்தி இருக்குது. இந்த காலுக்கோட அமைப்பு பார்த்திங்கன்னா, ஸ்டெபிலிட்டி, அதாவது நம்ம வெயிட்டு பிறந்ததுலேருந்து நடக்க ஆரம்பித்து ஒரு வயசுலேருந்து இந்த காலில் வெயிட்டு வச்சோம்னா 85 வயசு 90 வயசானாலும் கால் வெயிட் தாங்கிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி வெயிட்டை தாங்கக்கூடிய அமைப்பு. அந்த அமைப்பில் வந்து ஒவ்வொரு காலுக்கும் உள்ள அமைப்பில் ஆர்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது எலும்புனால் வரையக்கூடிய வளைவு தன்மை உள்ள ஆர்ச்சஸ். அந்த மாதிரி ஆர்ச்சஸ் இருக்கிறதுனால அந்த வெயிட் டிரான்ஸ்மிஷன் ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் பரவவும், ரெண்டாவது ஓடும் போதும் நடக்கும் போதும் அந்த கால் அசைவில் இந்த வெயிட் டிரான்ஸ்மிஷன் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுனாலையும் நமக்கு நிற்கவும் முடியுது, நடக்கவும் முடியுது, ஓடவும் முடியுது. இந்த மாதிரி உள்ள அமைப்புள்ள கால் கெட்டு போச்சுன்னா என்ன ஆகும், அந்த ஆளுக்கே உயிர் பாதிப்பாகும். அந்த மாதிரி பாதிப்பாகக்கூடிய அந்த நிலைமையை நம்ம உருவாக்காமல் அந்த பாதிப்பை தவிர்க்க முடிய வாய்ப்பு இருக்கும்போது அதை தவிர்க்கிறது தான் இன்றைக்கி பேசக்கூடிய இந்த இதோட நோக்கம். இந்த கால் பாதிப்பு எப்படி வருது அப்படி பார்க்கும்போது, சக்கரை வியாதியில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சக்கரை வியாதி தசை எல்லாத்தையும் பாதிக்கும், அதில் நரம்பு பாதிப்பு ரொம்ப அதிகம். அந்த கால் நரம்புகள் பாதித்தோடனே காலில் உணர்ச்சிகளே இருக்கிறது இல்லை. அந்த உணர்ச்சிகளே இல்லாமல் இருக்கிறதுனால ஒரு சூடான தரையில் நடந்தாலோ, ஒரு முள் குத்துனாலோ, ஒரு ஆணி குத்துனாலோ அந்த உணர்ச்சியே தெரியாது. அந்த ஆணியோடையே முள்ளோடையே பேஷண்ட் நடந்துக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டு நாள் கழித்து அது சீ வச்ச பிறகு தான் அந்த எம்மன் நனைதே ஈரமாக இருக்கேன்னு பார்த்தா அதில் சலம் இருக்கும். அந்தளவுக்கு உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுனால வரக்கூடிய விளைவு. இதே இது உணர்ச்சி உள்ள ஒரு ஆள் வந்து அந்த கால் மேலே ஒரு முள் மேலே காலை வச்சாருன்னு என்ன பண்ணியிருப்பார், ஆணு குதிச்சிருப்பார், குதித்து அந்த முள் குத்துறதுக்குள்ளே காலை எடுத்துருப்பார், அப்படியே குத்திருந்தாலும் அந்த உடனே அந்த முள்ளை எடுத்திருப்பார். ஸோ இந்த மாதிரி உள்ள தடுப்பு தன்மை, காலுக்கு உள்ள நரம்பு சப்ளைங்கிறது தடுப்பு தன்மை அது இல்லாமல் போயிடும். அதனால புண்கள் வரலாம். ரெண்டாவது, சக்கரை வியாதிங்கிறது இரத்த குழாய்களை பாதிக்கக்கூடிய வியாதி. ஸோ இரத்த குழாய்கள் பாதிக்கப்படுறதுனால இந்த காலுக்கு இரத்த ஓட்டங்கள் நுனி பகுதியாக இருக்கிறதுனால பாதிப்பாகி சரியாக இரத்த ஓட்டம் போகாமல் போயிடுது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த நோய் எதிர்ப்பு தன்மையை, அந்த கிருமியை அழிப்பதற்கு அந்த இரத்த ஓட்டம் முக்கியம். எப்படி ஒரு வீரப்பன் ஒருத்தர் இருந்தபோது போலீஸெல்லாம் போக முடியல, ஆனால் அவர் அங்கே நல்லா இருந்தார். அது மாதிரி இந்த இரத்த ஓட்டம் நல்லா இருந்தால் தான், ரோடு நல்லா உள்ள வரைக்கும் போனால் தான் அந்த காட்டில் போய் பிடிக்க முடியும். அதனால் இந்த கிருமி உள்ளே இருக்குது, ஆனால் அந்த கிருமியை தொட முடியல, கிட்ட போகவே முடியல. ஏன், இரத்த ஓட்டம் சரியில்லை. இந்த ஒரு காரணத்தினாலையும் காலில் புண்கள் வருது. மூணாவது வந்து, இந்த காலானது எலும்பால் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னேன். ஆர்ச்சஸ் மூலமாக நம்ம பார்த்திங்கன்னா அந்த வளைவுகள் வைக்கிறாங்க, ஒரு மினிஸ்டர் வந்தால் வளைவுகள்லாம் வைக்கிறாங்களே, அது மாதிரி இருக்கிறதா ஆர்ச். அந்த ஆர்ச்சில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெயிட் நேர்ந்து வரக்கூடிய வெயிட்டு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஆனால் இந்த சக்கர வியாதியில் எலும்பு பாதிப்பினால இந்த ஆர்ச்சஸ் இப்படி இருக்க வேண்டிய ஆர்ச்சி இப்படி நலிவடைஞ்சு போயிடுது. நலிவடைஞ்சு போய் சில பகுதி வந்து இந்த வரைக்குமே தரையிலே படாத பகுதி எலும்பு வந்து கால் விலகின மாதிரி பார்த்திங்கன்னா காலோட அமைப்பே மாற்றம் இருக்கும். அந்த மாதிரி மாற்றமாக இருக்கும்போது அந்தந்த இடத்துல தாக்கம், வெயிட்னால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ், அந்த தாக்கம் வரும்போது அந்த இடத்துல ஒரு தோல் தடிப்பமாகிறதும் அதன் மூலமாக பின்னால் புண்ணு வரதும் வாய்ப்பு இருக்கு. கடைசியாக நம்ம வெள்ளை அணுக்களுக்கும் இந்த சக்கரை வியாதியில் வந்து என்ன ஆகுதுன்னு இன்சுலின் பற்றாக்குறையினால அது போதிய அளவுக்கு பலமாக இருக்கிறது இல்லை. அதனால் ஒரு கிருமியவே கிட்டே போனால் கூட அந்த கிருமியை வந்து அழித்து கொல்லக்கூடிய சக்தி கம்மியாக போயிடும். இந்த காரணத்தினாலையும் இந்த கிருமிகள் வந்து ரொம்ப அதிகமாக வளர்ச்சி அடையவும் வேகமாக பரவவும் வாய்ப்பு இருந்து போகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளை நம்ம தெரிஞ்சு சக்கரை வியாதியை நல்லா கண்ட்ரோல் பண்ணோம்னா இந்த அவ்வளோத்தையும் சரி பண்ணிக்கலாம். அதனால் மிஸ்டர் இசைக்கு சொன்னது போல் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்டு இருந்தாலும் இப்போ சாப்பிட்றதில்ல. அந்த மாதிரி சாப்பிடாமல் இருக்கிற போது இந்த கண்ட்ரோல் நல்லா இருந்துச்சுன்னா இந்த அவ்வளவு ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி வராமல் தடுத்து கால் கொண்டு வராமல் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது சுய பரிசோதனை, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த சுய பரிசோதனைங்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் டெய்லி பண்ணிக்கணும். தங்களால் மட்டுமே பண்ண முடியலைன்னா தங்களுடைய மனைவியோ அது மனைவிக்கு கணவனோ அந்த காலை பார்த்து
அவங்களுக்கு வேண்டிய அந்த எக்ஸாமினேஷன் நிச்சயமாக பண்ணி ஆகணும். இது எதுக்கு பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, காலில் வந்து நமக்கு உணர்ச்சி இல்லை, ரத்த ஓட்டமும் இல்லை. அப்படி இருக்கும்போது அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் நமக்கு சீக்கிரம் தெரியாது. அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம காலை முதல்ல எடுத்து பார்க்கணும். அந்த காலை பார்க்கறதுக்கே நமக்கு தொப்பை இருக்கக்கூடாது. பெரிய தொப்பை இருந்தால் என்ன ஆகும், காலே தெரியாது. அதனால் தொப்பை இல்லாமல் நடந்துக்கணும், காலை மடக்கி பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும். அப்படி காலை மடக்கி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லைன்னா ஒரு மிரர் கண்ணாடியை வச்சு அதை அடியில் பார்த்துக்கணும். இதுக்கு என்ன செய்யலாம்னு ஏதாவது உடஞ்ச கண்ணாடி ஏதாவது இருந்ததுன்னா வீட்டில் ஒரு தரையில் ஒரு ஓரத்தில் அந்த கண்ணாடியை வச்சுட்டிங்கன்னா காலை கொண்டு போய் அந்த கண்ணாடிக்கு முன்னால் அப்படி காட்டினா நமக்கு ஈஸியாக தெரிஞ்சுப்போம். ஆகா என்னமோ சோப்பாக ஒட்டிகிட்டு இருக்கேன், ஏதோ கருப்பாக ஒட்டிகிட்டு இருக்கேன், என்னதுன்னு பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ ஒருத்தரோட உதவியோடையோ அல்லது உதவி இல்லாமலோ காலை வந்து டெய்லி பார்க்குறது முக்கியம். இந்த காலை பார்க்கும்போது என்னென்னலாம் பார்க்கணும், ஏதாவது பகுதி செவந்து இருக்குதா, செவந்து இருந்தால் என்னாகும், அந்த இடத்துல வந்து ரொம்ப அழுத்தம் ஜாஸ்தியாகி ஒரு புண்ணு வரக்கூடிய அறிகுறி தான் அந்த சிவப்பு. சில சமயத்தில் கருப்பாக ஒரு பகுதியை தான் இருக்கலாம். அந்த கருப்பு பகுதியில் என்ன அர்த்தம், காலு ரத்த ஓட்டமே போகாமல் அந்த பகுதி அழுகி போனதுனால வரக்கூடிய கேங்க்ரீன் அப்படின்னு இருக்கலாம். ரெண்டாவது, அந்த காலோட தோலில் ஏதாவது ஃபாரின் பாடி ஒட்டியிருக்கலாம், அல்லது அந்த பேஷண்ட்டுக்கு வரக்கூடிய விரல் இடுக்கில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கலாம். அதனால் விரல் இடுக்குகளையும் பார்க்கவும், பாதத்தை பார்க்கவும், இந்த சிவப்பாக ஏதாவது இருக்கா, கருப்பாக ஏதாவது இருக்குதா, புண்ணே ஏதாவது இருக்குதா, என்னன்றதெல்லாம் நிச்சயமாக பார்த்துக்கணும். ரெண்டாவது, தினமும் காலை சோப் போட்டு கழுவணும். அந்த சோப் போட்டு கழுவுறது வந்து குளிக்கும்போது பார்த்திங்கன்னா முகத்துக்கு மூணு தடவை சோப் போட்டு அழகாக பாலிஷ் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் காலுக்கிட்ட வரும்போது சோப்பே போடுறதில்லை, காலுக்கு தண்ணி ஊற்றுனது தான் மிச்சம். அப்படி ஆயிடாமல் காலுக்கும் நல்லா நிதானமாக ஒரு ஸ்டூலில் உட்காந்து காலை தூக்கி மேலே வச்சு காலுக்கு நல்லா சோப்பு போட்டு கழுவி சுத்தம் பண்ணிக்கிறது நல்லது. வாரத்துக்கு ஒரு முறை வந்து தேங்காய் எண்ணெயே போடலாம், அல்லது என்ன எண்ணெய் தலைக்கு போட்டீங்களோ அதை யூஸ் பண்ணலாம். ஆனால் எண்ணெய் போடும்போது எறும்பு ஏறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, வலிக்கி விடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த காலை வந்து வாரத்துக்கு ஒருக்கா எண்ணெய் போட்டுக்கிறது நல்லது. அதுக்கு வேசலின் ஒரு க்ரீம் இருக்குது, அந்த மாதிரி க்ரீம் போடலாம், இல்லை டாக்டர்கள் எழுதி கொடுக்குற எந்த க்ரீம்னாலும் போடலாம். ஆனால் ஃபீனால், கார்பாலிக் ஆசிட் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் செய்யக்கூடாது. ஸோ இந்த மாதிரி உள்ள ஆயில் போடும்போது அந்த காலோட தோல் ட்ரையாக இல்லாமல் காஞ்சி போயிருக்கிற மாதிரி இல்லாமல் நல்லா வளவளன்னு சாஃப்டாக இருந்துச்சுன்னா வெடிப்புகள் ஏற்படாது. ஏன்னா வெடிப்புகள் ஏற்படுறது வந்து நம்ம கதவு திறந்து வச்சுருக்கிற மாதிரி, அதுக்குள்ளே கிருமி உள்ளே போச்சுன்னா காலுக்கு ஆபத்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி உள்ள சின்ன சின்ன விஷயங்களை டெய்லி நம்மளே பார்த்துக்கிறணும், அல்லது நமக்குடைய ஸ்பௌஸ் பார்த்துக்கணும். இதுதான் இந்த சுய பரிசோதனை. இந்த காலை பார்த்து பரிசோதனை செய்கிறது மட்டும் இல்லாமல் என்னென்ன செய்யக்கூடாது அது ரொம்ப முக்கியம். முதல்ல முக்கியமான விஷயம் வந்து வெறுங்காலில் நடக்கக்கூடாது. வெறுங்காலில் செருப்பு போடாமல் வீட்டுக்குள்ளேயோ வெளியேவோ நிச்சயமாக நடக்கக்கூடாது. சூடான இடத்துல காலை வைக்க வெறுங்காலில், அல்லது குளிரான பகுதியில் வைக்க, கரண்டு முரடான பகுதியில் வைக்க, செருப்பு போடாமல் பாத யாத்திரை போகிறதெல்லாம் நிச்சயமாக தவிர்க்கணும். அது வந்து நல்லதில்லை. அதுக்கு பிறகு ஸ்மோக்கிங், சிகரெட்டு வந்து நிச்சயமாக சேர்க்கக்கூடாது. ஏன்னா சிகரெட் யூஸ் பண்ணும்போது அது ரத்த குழாயில் சுருக்கி அந்த கேங்க்ரீன் வர வாய்ப்பை அதிகரிக்குது. ரெண்டாவது, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுனால நரம்புகள் பாதிக்கப்படுது. அந்த நரம்புகள் பாதிக்கப்படுறதுனால அந்த உணர்ச்சி தெரியாமல் ஏற்கனவே இருக்கிற இடத்துல இன்னும் கொஞ்சம் பாதிப்பு அதிகமாகுது. ஸோ ட்ரிங்க்ஸு குடிக்காமல், ஸ்மோக் பண்ணாமல், வெறுங்காலில் நடக்காமல் இருந்தாலே பெரிய மேஜர் அளவுக்கு நம்ம காப்பாற்றிடலாம். அதுக்கு பிறகு கரெக்டான செருப்பு போடணும், அது ரொம்ப முக்கியம். அந்த செருப்பை பற்றி பின்னால் சொல்கிறேன். ஆனாலும் மைக்ரோசெல்லர் ரப்பர் அல்லது மைக்ரோசெல்லர் பாலிமர் செருப்பை போட்டு பின்னால் பேக் ஸ்ட்ராப் உள்ள மாதிரி அந்த செருப்பை போட்டுக்கிட்டால் நிச்சயமாக அது ஒரு பாதுகாப்பு காலுக்கு கொடுக்கும். இது போக இந்த காலுக்கு வந்து நம்ம இந்த வழிகள் போகும்போது சாக்ஸ் போடும்போது, ஷூ போடும்போது சாக்ஸ் போட்டோம்னா அந்த சாக்ஸ் வந்து காட்டன் சாக்ஸாக போட்டுக்கிறது நல்லது. ரெண்டாவது, அந்த எலாஸ்டிக் ரொம்ப அழுத்தமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ரத்த ஓட்டத்தை கெடுக்கும். அதனால் எலாஸ்டிக் ரொம்ப டைட்டாக இல்லாமல் இருக்கான்றதையும் செக் பண்ணிக்கிறது நல்லது. இதுதான் முக்கியமாக நீங்கள் தவிர்க்க வேண்டியது. கால் மேலே கால் போடுறதும் நல்லதில்லை. நம்மளுடைய பாரம்பரியத்தில் பார்த்தீங்கன்னா கால் மேலே கால் போடுறது வந்து ஒரு பெருமிதத்தை காட்டும், எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்கவருக்கு ஒரு அவமதிப்பு மாதிரி காட்டும். அதனால் அதுக்கு மட்டும் அல்ல, இந்த மாதிரி காலை ஒரு மேலே கால் மேலே கால் போடும்பொழுது அந்த இரத்த குழாய்களான அமுக்கப்படுறதுனால இந்த மாதிரி பின்விளைவுகள், நரம்பு அமுக்கிறதுனால வரக்கூடிய பின்விளைவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தான் நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். அதுக்கு பிறகு என்ன பரிசோதனை செய்யணும்? சக்கரை வியாதியை பொறுத்த வரைக்கும் முதல்ல சக்கரை கண்ட்ரோல் சரியாக இருக்கா, வெறும் வயிற்றில் 130க்கு கீழே இருக்கா, ஆகாரத்துக்கு பிறகு 180க்கு கீழே இருக்கா, இந்த 3 மாத கண்ட்ரோல் ஹீமோக்ளோபின் ஏஎன்சி 3 மாதத்துக்கு ஒருக்கா கட்டாயம் பண்ணி, அது 7க்குள்ளேயே இருந்துச்சுன்னா இந்த ரத்த ஓட்டம் பாதிப்பு, நரம்போட்டம் பாதிப்பு, எலும்பு பாதிப்பு எதுவும் வராது. அப்படி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த 3 மாதத்துக்கு அந்த டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது மிக அவசியம். இது மட்டும் இல்லாமல் காலுக்காகன்னு பார்க்கும்போது
கால் இரத்த ஓட்டம் வாஸ்குலர் டாப்ளர் அப்படின்னு சொல்கிறது, காலுடைய இரத்த குழாய்களில் எவ்வளோ தூரத்து வரைக்கும் இரத்த ஓட்டம் இருக்குங்கிறத பார்க்கக்கூடிய டெஸ்ட்டு. அடுத்தது இந்த கால் நரம்போட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடின்னு ஒன்று இருக்குது, பயோதெசியோமீட்ரின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. இது கால் நரம்பு அணுகள் எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்த்து சொல்லக்கூடும். இன்னொன்று வந்து காலில் உள்ள ப்ரெஷர் பாயிண்ட்ஸ், தாக்கம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கக்கூடிய ஒரு வரைபடம். இது வந்து ஒரு மெஷினில் நடக்கும்போது அந்த கால் உள்ளே பதிஞ்சு அந்த மேலே தூக்குற வரைக்கும் அதோட ப்ரெஷர் எந்தெந்த இடத்துல ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி தேவைப்பட்டால் அதுக்கேற்ற மாதிரியான செருப்புகளை அமைத்து தரது வந்து நல்லது. இந்த மாதிரி உள்ள டெஸ்ட்டுகளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான டெஸ்ட், ஒரு மோனோஃபிலமெண்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த மோனோஃபிலமெண்ட் வச்சு காலை தொட்டு பார்த்து உணர்ச்சி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறது ரொம்ப சிம்பிள். மோனோஃபிலமெண்ட் இல்லையா ஒன்றும் பிரச்சனை, நீங்களே உங்கள் காலை அப்படி தொட்டு பார்த்துக்கலாம். உணர்ச்சியே இல்லையே அவ்வளோ போதும், அப்படின்னா ஜாக்கிரதையாக இருக்கணும். உணர்ச்சி இருக்கா சந்தோஷம், நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி உள்ள பரிசோதனைகளை வந்து கரெக்டாக வருஷத்துக்கு இருக்கா கட்டாயம் பண்ணிக்கணும். பிரச்சனைகள் இருந்தால் அடிக்கடி பண்ண வேண்டியிருக்கும். பிரச்சனைகளை பார்த்துட்டோம், என்ன செய்யக்கூடாதுன்றதை பார்த்துட்டோம், என்ன பரிசோதனை செய்யணுன்றதை பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது வந்து கால் பாதுகாப்புக்கு செய்ய வேண்டிய மற்ற விஷயங்கள் என்ன, செருப்பு போடுவது எப்படி, நகம் வெட்டுவது எப்படின்றத பார்க்க போகிறோம். நகம் வெட்டுறது வந்து ஒரு சின்ன விஷயமாக இருந்தால் கூட அந்த நகம் வெட்டுறதுனால வரக்கூடிய பின் விளைவுகள் ரொம்ப ஜாஸ்தி. தவறாக நகம் வெட்டும் போது அதனால் விரலை இழக்கலாம், காலையே இழக்கக்கூடிய வாய்ப்பு கூட வரலாம். அதனால் அது சின்ன விஷயமாக இருந்தால் கூட அதை கரெக்டான வழிமுறையில் தெரிஞ்சுக்கிறது நல்லது. முதல் விஷயம் வந்து பிளேடால் வெட்டக்கூடாது. இந்த பிளேடால் வெட்டும்போது இப்படி வெட்டும்போது அந்த பிளேடால் வெட்டும்போது சதையும் சேர்த்து வெட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பிளேடால் வெட்டக்கூடாது, நகம் வெட்டி நெயில் கட்டுறால் வெட்டணும். எப்போ வெட்டணும், குளிச்சுட்டு வந்த பிறகு வெட்டினா நல்லது. ஏன்னா அந்த கால் நகம் கொஞ்சம் ஊறி இருந்தால் சாஃப்டாக இருக்கும், வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி அதை குளித்த நேரத்தில் பண்ண முடியலன்னா காலில் ஒரு பஞ்சில் தண்ணி நினச்சி அந்த விரலெல்லாம் மேலே அப்படியே வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து வெட்டினீங்கன்னா அந்த நகம் சாஃப்டாக இருக்கும், ஈஸியாக வெட்டிடலாம். வெட்டும் போது நகத்தை நேராக வெட்டணும். அந்த கடைசியில் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமெல்லாம் அப்படியே இடுக்கலாம் வெட்டினீங்கன்னா தசையை வெட்டுறதுக்கு வாய்ப்பு. அதை நேராக வெட்டும் பொழுது அந்த தசைகளை வெட்டுப்படாமல் வெட்டிட்டோம்னா எந்த விதமான பாதிப்பும் வராது. அதுக்கு பிறகு இந்த நகத்தை வந்து நம்ம வெட்டுறது கஷ்டமாக இருந்தால் டாக்டர்கிட்ட வந்து சொல்லி அதுக்கு பெரிய நெயில் கட்டர்னு ஒன்று வேறு ஒன்று இருக்குது, அதை வச்சு கட் பண்ணி அந்த நகத்தை வெட்டிக்கலாம். நகத்தை வெட்டின பிறகு சில நேரத்தில் சின்ன சின்ன புண்ணுகள் ஏற்படலாம். அதுக்கு இந்த டிஞ்சரேடின் மாதிரி இருக்கக்கூடிய விட்டாடின்ற மருந்தோ அல்லது நல்ல சோப்போட்டோ காலை கழுவி வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நகத்தை பாதுகாத்துக்கிறது வந்து அந்த நகக்கண் இன்ஃபெக்ஷன் வராமல் நிச்சயமாக உதவியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நகத்தை வளர்த்து வளர்த்து அப்படியே பெருசாகவே வச்சுருப்பாங்க. அது மாதிரி இருக்கும்போது அந்த நகம் வந்து சூறப்படவும் இடிக்கிறதுனாலையும் பாதிப்பு வரலாம், மேலே அமுக்கப்படுறதுனாலையும் வரலாம். அதனால் நகத்தை வெட்டுறதும் ஒரு கை நகத்தை வாரத்துக்கு ஒருக்காகவும் கால் நகத்தை அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒருக்காவது வெட்டிக்கிறது நல்லது. அடுத்தது கால் செருப்பு. கால் செருப்புங்கிறது வந்து சக்கரவியாதிக்கு ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. இந்த கால் பாதுகாப்புக்கு இந்த ஷூ அல்லது செருப்பு அல்லது சாண்டில்ஸ் மாதிரி உள்ளது வந்து மிக மிக அவசியம். சக்கரவியாதி பேஷண்ட் எதுக்கு செலவழிக்கிறாங்களோ இல்லையோ இதுக்கு வந்து கட்டாயம் செலவழித்தே ஆகணும். ஹவாய் செருப்பு போன்ற செருப்புகள் நல்லதல்ல. ஷூ மாதிரி வாங்கினீங்கன்னா கூர்ப்பாக உள்ள முனைகள் இல்லாமல் வட்டமாக பெருசாக இருக்கக்கூடிய முனைகள் இருக்கிறது நல்லது. ரெண்டாவது இந்த ஷூவுக்கு வந்து சாதாரண ஷூவை வாங்குறது பதில் மைக்ரோசெல்லுலர் ரப்பர் மைக்ரோசெல்லுலர் பாலிமர் செருப்பு வாங்குறது நல்லது. இது வந்து ஒரு இன்சோல், இந்த இன்சோல் மேலாக இருக்கவும் அடிபாகத்தில் வந்து கல் மாதிரி உள்ள ரப்பர் இருக்கும். இந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்து ஒட்டி வச்சுருக்கும் போது அது ஆணியோ முள்ளோ கீழே வந்து குத்துச்சுன்னா இந்த கல் மாதிரி இருக்கிற ரப்பர் வந்து அதை மேலே வர்றதுக்கு விடாது. அதனால் காலை காப்பாற்றி மேலே உள்ள சாஃப்ட் ரப்பர் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா அந்த இந்த காலோட வெயிட் எங்கெங்கே ஜாஸ்தி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பள்ளம் உளுந்து அந்த காலோட வெயிட்டை ஈக்குவலாக டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு வைக்கும். அந்த மாதிரி செய்யும்போது கால் ஆணிகள் உண்டாகிறத நிச்சயமாக தவிர்க்கலாம். அப்படியே வந்துருச்சுன்னு சொன்னால் காலாணி இதுக்கு மேலே அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த மாதிரி காலாணி வராமல் இருக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த செருப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னால் பெருசாக இருக்கும். ஏன் பெருசாக இருக்குன்னா ஒரு செருப்பு செவுத்துலேயோ ஒரு டேபிள்லேயோ இடிபட்டால் கூட இதை நம்ம காரலோட பம்பர் மாதிரி காலை பாதுகாத்துக்கும். இந்த செருப்புக்கு வந்து சாதாரணமாக ஹவாய் செருப்பு மாதிரி செருப்பு போட்டோம்னா இந்த விரலில் வந்து பிடிக்க வேண்டியிருக்கும். இந்த விரலை வந்து பிடிக்கும் போது இந்த பகுதியில் வந்து புண்ணு வர வாய்ப்பு. அதனால் டோ கிரிப் அல்லாத சாண்டில்ஸ் மாதிரி உள்ள செருப்பு போட்டுக்கிறது நல்லது. அந்த செருப்புக்கும் பின்னால் வாறு போட்டுட்டோம்னா அந்த காலுக்கு நிச்சயமான நிரந்தர பாதுகாப்பாக இருக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் நரம்பு பாதிப்பு இருக்க பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி சரியாக பிடிக்க முடியாது. அது பிடிக்காத போது என்ன ஆகும்னா நடக்கும்போது அந்த செருப்பு காலை விட்டு கலண்டு வெளியே விழுந்துடும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு தான்
அந்த பேக் ஸ்ட்ராப் ரொம்ப முக்கியம். கால் குதிங்கால் பகுதியில் வெடிப்புகள் ஏற்படக்கூடிய ஆளுகளுக்கு குதிங்கால் பகுதியை மூடுற மாதிரி இருக்கக்கூடிய ஹீல் கவுண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இதே மாதிரி செருப்பு, பின்மால வாருக்கு பதில் கீழ் பின்பகுதிக்கு தாங்கக்கூடிய ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி போட்டுட்டா அந்த வெடிப்பு வரதையும் தவிர்க்கலாம். இந்த மாதிரி வெடிப்பு வரதை தடுத்துட்டோம், கலண்டு போகிறத தடுத்துட்டோம், கீழே இந்த ஆடி முள் குத்துறதை தடுத்துட்டோம், இதெல்லாம் பண்ணிட்டோம். ஆனால் சக்கர வியாதியில் கிட்னி பாதிப்பு ஏதாவது வந்துச்சுன்னா கால் வீக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இன்றைக்கி வாங்கிக்கிற செருப்பு நாளைக்கு வீக்கம் வந்துச்சுன்னா கஷ்டமாயிருக்கும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த வெல்க்ரோ டேப் மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதை லூஸாக வச்சுக்கலாம், டைட்டாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற செருப்பை எப்போ வாங்கிறது நல்லது? சாயங்காலத்துக்கு மேலே போய் வாங்கினா நல்லது. சாயங்காலம் போய் வாங்கும்போது கொஞ்சம் கால் வீக்கம் இருந்தாலும் அது நல்லா வெளிப்படையாக தெரியும். அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டால் நாளைக்கு டைட்டாக பண்ணணும்னா கூட டைட்டாக பண்ணிக்கலாம். சாயந்தரம் வாங்குறது நல்லது. அடுத்தது இதை புது செருப்பாக இருக்கும்போது எல்லாருக்கும் தெரியும் இந்த பழமொழி, புது செருப்பு காலை கிடைக்கும். அந்த புது செருப்பாக இருக்கும்போது அந்த ரப்பரோ சரி அந்த லெதரோ சரி கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். அந்த ஸ்டிஃபாக இருக்கிற காரணத்தினால நம்ம என்ன செய்யலான்னா, நம்ம சொந்தக்காரங்கள்ட்டையோ இல்லை நம்ம பையன்கள்ட்டையோ பிள்ளைகள்ட்டையோ அதை கொடுத்து ஒரு ரெண்டு நாளைக்கு போடுன்னு சொல்ல வேண்டியது. அவங்க கொஞ்சம் நாளைக்கு ரெண்டு நாளைக்கு போட்ட பிறகு நம்மகிட்ட கொடுத்தாங்கன்னா அந்த செருப்பு வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும் அந்த இடம். ரெண்டாவது நம்ம முதல்ல யூஸ் பண்ணும்போதும் அந்த செருப்பை ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் யூஸ் பண்ணிட்டு கழட்டி வச்சுட்டு பழைய செருப்புக்கு போயிடணும். அப்படி பண்ணும்போது அந்த புது செருப்பை நம்ம காலுக்கு பழக்கி விடுறோம். அந்த மாதிரி செய்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு அம்சம். இந்த மாதிரி செருப்புகளை செஞ்சு வீட்டுக்குள்ளேயும் வெளியேயும் போட்டுக்கிற மாதிரி இருந்தால் நிச்சயமாக காலில் வரக்கூடிய புண்ணுகள் பாதிப்புகள் எல்லா இதையுமே நிச்சயமாக தடுக்க முடியும். இந்த மாதிரி செருப்புகளை வந்து நம்ம சாதாரணமாக ரொம்ப கேவலமாக சொல்கிறோம். செருப்புங்கிறது நம்மளுடைய பேச்சிலேயே பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரொம்ப கீழ்த்தரமாக நினைக்கிறோம். ஆனால் அந்த செருப்பு நம்மளை அப்படி நினைக்கிறது இல்லை. நம்மளை நிச்சயமாக பாதுகாக்கக்கூடிய ஒரு சுயநலமற்ற ஒரு உருவு ஒரு பொருள்னா அது நம்ம செருப்பு. ஸோ அப்படிப்பட்ட அந்த செருப்பை நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணும்போது சக்கரை வியாதியில் நிச்சயமாக அந்த செருப்பினால் வரக்கூடிய பலன் அடைஞ்சிக்கிட்டு சக்கரை வியாதியில் புண்ணு வராமல் காலை காப்பாற்றிக்கிறதுக்கு அது உதவியாக இருக்குது. ரொம்ப பழைய செருப்பே போட்டாலும் இந்த செருப்போட பெனிஃபிட் இல்லாமல் போயிடும். அதனால் கொஞ்ச நாள் ஆன பிறகு செருப்பை மாற்றிக்கிறது நல்லது. ஸோ இந்த செருப்பு நான் வாங்குறதை பற்றி சொல்லிட்டேன், செருப்பை யூஸ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்கிறேன், நகை வெட்டுறதை பற்றி சொல்லியிருக்கிறேன், தவிர்க்க வேண்டியதை சொல்லிட்டேன், தினம் சுய பரிசோதனை செய்யணுன்றதையும் சொல்லியிருக்கேன். இது அவ்வளோதையும் நீங்கள் கடைபிடிச்சு வந்தீங்கன்னா நிச்சயமாக சக்கரவியாதிங்கிற ஒரு பெரிய அரக்கன்றது நம்ம நிச்சயமாக தப்பி வந்து நம்முடைய வாழ்க்கையில் நார்மலான வாழ்க்கையில் நார்மல் வாழ்க்கை மாதிரியே சக்கரை வியாதி பேஷண்ட்டும் வாழ நிச்சயமாக முடியும். சில சமயத்தில் ஒரு ஹார்ட் காம்ப்ளிகேஷன் நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியாது, சில சமயத்தில் ஒரு கிட்னி காம்ப்ளிகேஷன் ப்ரிவெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அணுக்கள் இருக்குது. அப்பா அம்மாவுக்கு கிட்னி பாதிப்பு வந்துருந்துச்சுன்னா பிள்ளைகளுக்கு கிட்னி பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்பா அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா பிள்ளைகளுக்கும் ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம மாற்ற முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கை முறையினால் பழக்க வழக்கங்கள்னால இதை வந்து பாதிப்பை அதிகரிச்சிடாமல் முன்கூட்டியே வந்துடாமல் தள்ளி போட முடியும், ஓரளவுக்கு தவிர்க்க முடியும். ஆனால் கால் பாதிப்பை நிச்சயமாக இதை கடைபிடிச்சிங்கன்னா 100%க்கு 100% தடுக்க முடியும். அப்படிப்பட்ட தடுக்கக்கூடிய அந்த காம்ப்ளிகேஷன் வந்து சாதாரண காம்ப்ளிகேஷன் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இதனால் வரக்கூடிய ஃபைனான்ஷியல் லாஸ் அதாவது செலவு ஐட்டம்னு நினச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி, எவ்வளோ ஆகும் சொல்லக்கூட முடியாத அளவுக்கு உள்ள செலவுகள். ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு பைபாஸ் பண்ணுறோமா 100,000 ஆகுது 2,000,000 ஆகுதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இந்த கால் பாதுகாப்புக்கு கால் பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் அது எவ்வளோ ஆகுன்றது தெரிய முடியாது. இன்றைக்கி ஆறும் நாளைக்கு ஆறும் அடுத்த மாதம் ஆறும் அடுத்த வருஷம் கூட ஆறும். ரெண்டாவது அப்படியே கால் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா உங்களுடைய ஆக்டிவிட்டி பூரா கம்ப்ளீட்டாக போயிடும். குதிங்காலுக்கு மேலே 1 இன்ச் எடுத்துட்டால் போதும், நீங்கள் தானாக நடக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி வரக்கூடிய இதெல்லாத்தையும் தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் இப்போ ஒரு நமக்கு ஒரு டிபி சளி வந்திருக்கு, அப்போ என்ன செய்யலாம், டிபி மாத்திரையை சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிட்டு வந்தால் சம்பாதித்தியம் உண்டு, செலவு கொஞ்சம் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஆயிடுது, காலில் நடக்கவே முடியாது, பெட்டை விட்டே இறங்க முடியாது, அப்போ வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பும் போச்சு, கிடைக்க வேண்டிய சம்பளமும் போச்சு, செலவு ஜாஸ்தியாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால ஃபைனான்ஷியல் செலவு ஆஸ்பெக்டாகவும் பார்க்கும்போது உடம்பு ரீதியாக பார்க்கும்போதும் மன ரீதியாக பார்க்கும்போதும் இந்த கால் பாதுகாப்பு ரொம்ப ஒரு கொடிய காம்ப்ளிகேஷன். அந்த கொடிய காம்ப்ளிகேஷனாக இருந்தால் கூட அதுக்கு ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது அதை மிஸ் பண்ணிவிட்டு கால் புண்ணோடு வந்துடக்கூடாது. அதனால் முக்கியமாக இதை கடைபிடிக்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் வேறு வழியே இல்லை, கட்டாயமாக கடைபிடிச்சி இந்த கால் பாதுகாப்பை நீங்கள் எல்லோரும் அமல்படுத்தணும். நான் ஏற்கனவே சொன்னது போல் சக்கரை வியாதி குழுவான இந்த டயபெடிகேஷன் ட்ரஸ்ட்டில் ஒரு 25 வருஷமாக்கும் மேலே ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் ஆகுது. இந்த 30 இயர்ஸில் 2 பேருக்கு தான் கால் பாதிப்பு இருக்குன்னா
நிச்சயமாக இது அவ்வளோ பேரோட கமிட்மெண்ட்டுக்கும் அவ்வளோ பேரோட பொறுப்புக்கும் அவ்வளோ பேருடைய ஒத்துழைப்புக்கும் பெரிய ஒரு வெற்றி. அந்த மாதிரி இருக்கக்கூடியதை ஒவ்வொரு மனுஷனும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் நிச்சயமாக இந்த கால்னால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷனை நிச்சயமாக தவிர்க்க முடியும் என்று கூறி, இந்த இதை நீங்கள் நிச்சயமாக இதை நாளையிலேருந்து இல்லை இன்னையிலேருந்தே அமல்படுத்துவீங்க, இன்றைக்கே காலை பாதுகாப்பீங்க, இன்றைக்கே காலை பார்ப்பீங்க, இன்றைக்கே காலுக்கு இந்த ஆயில் போடுறதா போட்டுக்குவீங்க, இந்த விரலுக்கு இடுக்கலையும் வேர்வை தங்காமல் தண்ணி தங்காமல் மோத்துக்கு போடுற பவுடரே போட்டு வச்சுக்கிட்டோம்னா இந்த சேத்து புண்ணு போன்ற விஷயத்தையும் நிச்சயமாக தடுக்க முடியுங்கிறத கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.